பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை, அரசியல் தலையீடு உள்ளது. பாரதிய ஜனதாவின் தலையீடு உள்ளது என்பதை இந்த அறிவிப்புகளில் இருந்து அறிய முடிகிறது. மேற்கு வங்கத்தில் தமிழ்நாட்டை விட 60 தொகுதிகள் தான் அதிகம். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் தேர்தல், ஆனால் மேற்கு வங்கத்தில் 8 கட்டமாக தேர்தலை நடத்த இருக்கிறார்கள். இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும், அனைத்து வகையான தில்லுமுள்ளுகளையும் செய்வதற்கு ஏதுவாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்கிற அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் 8 கட்டமாக தேர்தலை நடத்த அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தற்போது அவர்கள் பாண்டிச்சேரியை குறிவைத்திருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில் ஒரு சில வாரங்கள் இடைவெளி இருக்கிற இந்த சூழலில் ஆட்சியை கவிழ்த்து எங்களால் எந்த அடாவடியையும் அரங்கேற்ற முடியும் என்பதை உணர்த்தியிருக்கிறார்கள். எந்த காரணமும் இல்லாமல் சூழ் சூழ்ச்சியின் மூலம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களையே எங்களால் விலைக்கு வாங்க முடியும் என்று நிறுவி ஆட்சியை கவிழ்த்திருக்கிறார்கள். இதுபோல இந்தியாவில் காங்கிரஸ் ஆண்ட பல மாநிலங்களில் அநாகரிகமான அரசியலை அரங்கேற்றி ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு அரசு மோடி அரசு. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தையும் கையெடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அவர்களின் ஜம்பம் பலிக்காது. ஆனாலும் பாண்டிச்சேரியில் என்ன அடாவடியை செய்வோமோ அந்த அடாவடியை எங்களால் தமிழகத்திலும் அரங்கேற்ற முடியும் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு உரிய பாடம் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. பாண்டிச்சேரியில் 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களைத்தான் விலைக்கு வாங்கினார்கள். தமிழ்நாட்டில் அதிமுக அரசையே விலைக்கு வாங்கிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அரசு பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் ஆக்கிரமிப்பில் தான் 4.5 ஆண்டுகளாக ஆட்சியை நடத்தியிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் ஒரு சில வாரங்கள் இடைவெளியில் எண்ணற்ற பல அறிவிப்புகளை முதலமைச்சர் செய்திருக்கிறார். இந்த அறிவிப்புகள் எல்லாம் தேர்தலுக்காகவே அறிவிக்கப்பட்டவையாக இருக்கின்றன. இதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்கிற கவலை அவருக்கு இல்லை. ஓட்டு வாங்குவதற்காகவே சாதி அடிப்படையில் சில அறிவிப்புகளை அவர் செய்திருப்பது தமிழ்நாடு அரசியலின் திசைவழி போக்கே மிகவும் கவலைக்குரியதாக மாறியிருக்கிறது. இனி தமிழ்நாட்டில் சாதி அரசியலும் மத அரசியலும் வெளிப்படையாகவே அரங்கேறும் என்கிற வகையில் அவருடைய அணுகுமுறைகளும் அறிவிப்புகளும் உள்ளன. சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிவிப்புகள் அனைத்துமே RSS உள்ளிட்ட சன்பரிவார் அமைப்புகளின் செயல்திட்டங்களாகவே அமைந்துள்ளன என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. எனவேதான் தமிழ்நாட்டில் இந்த சன்பரிவார் கும்பலின் ஆக்கிரமிப்பை ஆதிக்கத்தை
அனுமதிக்கக்கூடாது. கால் ஒன்றுவதற்கோ வேறுவதற்கோ அனுமதிக்கக்கூடாது என்று திமுக தலைவரான கட்சிகள் ஒருங்கிணைந்து தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். தேர்தல் களத்தையும் அந்த அடிப்படையிலேயே சந்திக்க இருக்கிறோம். பேசிய பிறகு உங்களுக்கு தெரியும். அதாவது 20 விழுக்காடு கேட்டார் மருத்துவர் ராமதாஸ். அது எந்த கணக்கு என்று தெரியவில்லை. மக்கள் தொகை சாதிவாரி அடிப்படையில் கணக்கு எடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு சாதியும் எத்தனை சதவீதம் தமிழகத்தில் உள்ளனர் என்பது யாருக்கும் தெரியாது. 1931 எடுத்த சென்சஸ் மட்டும்தான் சாதிவாரி அடிப்படையில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதன் பிறகு ஓபிசி சமூகத்தில் சாதிவாரி அடிப்படையில் கணக்கெடுப்பு நிகழவே இல்லை. ஒருவேளை 10.5% வன்னியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது 1931 எடுக்கப்பட்ட கணக்காகத்தான் இருக்க முடியும். இப்போது நடப்பது 2021. ஏறத்தாழ 70 கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே இது 1931 கணக்கெடுப்பின் அடிப்படையில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடா அல்லது 2021 மக்கள் தொகை அடிப்படையில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடா? 20 கேட்டவர் எப்படி 5.5% ஒத்துக்கொண்டார்? அப்படி என்றால் மிச்சமுள்ள 9% மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்கிற முடிவுக்கு ராமதாஸ் வந்துவிட்டாரா? இது எந்த அடிப்படையில் ஒப்புக்கொள்ளப்பட்டது? இந்த கேள்வி எழுகிறது. தேர்தலுக்காக செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இது தெரிகிறது. தேர்தல் நாடகமாகத்தான் தெரிகிறது. இந்த சட்ட மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேறினாலும் கூட ஆளுநர் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இது சட்டமாகும். இந்த நோட்டிபிகேஷனுக்கு பிறகு ஆளுநர் கையெழுத்திடுவாரா என்று தெரியவில்லை. கையெழுத்திட முடியுமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. கடன் தள்ளுபடி போன்ற அறிவிப்புகள் கூட அறிவிப்புகளாகவே இருக்கிறது. எனவே அனைத்தும் தேர்தல் நாடகம் என்று கருத வேண்டியிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் ஒவ்வொரு சமூகமும் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக நம்மால் அறிய முடியும். அந்த அடிப்படையில் வேண்டுமானால் உள்ளொதுக்கீடுகளை வழங்கினால் அது சமூக நீதி அடிப்படையில் செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும். இல்லை என்றால் இது வெறும் தேர்தல் நாடகம்தான். அதிமுக அரசு இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொண்டாடுறதுல ஜாதிய ரீதியான மோதல் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சாதி மோதல் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன? தேர்தல் நடக்க வேண்டும், தேர்தலில் அரசியல் ஆதாயம் வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு கணக்கு. அவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். எத்தனை சாதிகளை கூறு போட்டாலும், அந்த சாதி அடிப்படையில் கூர்மைப்படுத்தினாலும், முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தினாலும் மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள். இவர்களுக்கு ஓட்டு வங்கி முக்கியம், அவ்வளவுதான். அகில இந்திய அளவில் ஓபிசி என்கிற சமூகத்தை துண்டு துண்டாக கூறு போட வேண்டும் என்பது சண்பரிவார அமைப்புகளின் நோக்கம். ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் என்கிற ஒற்று அடையாளத்தோடு இந்த மக்கள் ஒருங்கிணைந்துவிடக்கூடாது. அவர்களையும் சாதி அடிப்படையிலேயே கூறுபட வேண்டும். ஓபிசி என்கிற அடிப்படையில் இந்த சமூகம் அகில இந்திய அளவில் ஒன்றுபட்டால் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். மேட்டுக்குடியினர் அல்லது முன்னேறிய சமூகத்தினர் அதனால் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே முன்னேறிய சமூகத்தினர் என்கிற ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், குறிப்பாக பார்ப்பனர்கள் நலன்களை அடிப்படையாக கொண்டுதான் பாரதிய ஜனதா ஓபிசி ஒற்றுமையை சீர்குலைக்கிறது. அப்படி சீர்குலைப்பதற்கு சாதி அடிப்படையில் உணர்வுகளை தூண்டிவிட்டு அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற அது முன்வருகிறது. சாதியை சமூகத்தை சாதி அடிப்படையில் பிரிப்பதே, பிளவுபடுத்துவதே, கூறுபடுவதே பாரதிய ஜனதாவுக்கும் RSS உள்ளிட்ட சண்பரிவார் அமைப்புகளுக்கும் மிக முக்கியமான முதன்மையான நோக்கம். ஒவ்வொரு தேர்தலையும் மூன்றாவது அணி உருவாகும். ஆனால் எப்போதுமே இருவுருவ தேர்தல் தான் நடக்கும்.